ஏற்கனவே அவர் தான் சொல்லி வந்து இல்லைங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற தொழில் நுணுக்கத்தில் எது வேணாலும் செய்யலான்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் பகிரங்கமாக சொல்லிட்டாரு, இதுக்கு இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இது யாரோ வந்து மேனிப்புலேட் பண்ணி. வேற சம்பவம் இருந்தால் பிரச்சனை கிடையாது, இது வந்து இப்போ வந்து மினிஸ்டரோட இஷ்யூ தான் அது போயிட்டு இருக்கு. அடுத்து துணை முதல்வர் போறாங்க, உதயநிதி ஸ்டாலினோட இஷ்யூ இல்லைங்க. அதான் ஏங்க நான் என்ன சொல்ல, இல்லை நான் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லை அவர் வந்து இல்லை இல்லை அதாவது இந்த ஆடியோ சம்மந்தப்பட்டவரில் சம்மந்தப்பட்ட நிதியமைச்சர் பழனிவேல் ராஜன் அவர்களே, அவர் வந்து இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது வேணும்னே வந்து இட்டுக்கட்டி தயாரிக்கப்பட்டிருக்கு, இது வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காரு. அது வந்து அதுக்கு மேலே வந்து அதை வந்து அது மேலே சம்மந்தப்பட்டவங்க மேலே நடவடிக்கை எடுக்க அவர் வற்புறுத்துவார் நான் கருதுகிறேன். அது நிச்சயமாக இந்த மாதிரி யார் வேணாலும் எதை வேணாலும் பேசலான்னு இப்படி ஃபோர்ஜரியாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாட்டில் குழப்பத்தை உண்டாங்கன்னா எப்படி அனுமதிக்க முடியும்? ஸோ அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வற்புறுத்த வேண்டிய தேவை தான் இருக்குங்கிறது அவங்க வற்புறுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சார், அதிமுகக்குள்ளே நடக்கிற சண்டை சச்சரவு ஓபிஎஸ்சி இபிஎஸ்ஸை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இது இருக்குது இல்லைங்க. அவங்களுக்குள்ள எந்த அடிப்படையான கொள்கையிலையும் வேறுபாடே கிடையாது. எந்த லட்சியம் என்ன இப்போ அவங்களுக்கு, உங்களுக்கு ஒரே லட்சியம் யார் அதிகாரத்தில் இருக்கணும், யார் பொறுப்பில் இருக்கணும், பதவியில் இருக்கணுங்கிறது தான் இதாக இருக்குது. இதுக்காக ஒரு அதிகார போஸ்டியில் வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நாங்கள் அதில் போய் என்ன கருத்து சொல்கிறது இருக்குது? ஆகவே அவங்க இப்பளவுக்கும் இந்த சண்டை தான் இந்த 1.5 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க தவிர, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத போக்கை பற்றி அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க வந்து கவலையும் படலை, எந்த விதமான கருத்தும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கட்சியும் இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை நாங்கள் கண்டிச்சாக இருக்கிறோம். அவங்கள பொறுத்தவரை இப்போ ராகுல் காந்தி பதவி பறிப்பு ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்களா? இல்லை சொல்கிறேன்னா பாராளுமன்றத்தில் பதவி பறிப்பு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படிதான் இருந்தால் கூட அவர் வீட்டை போய் காலி பண்ணுங்கிறான். உடனே அது கூட அது 30 நாளில் காலி பண்ணுங்கிறான். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், வட மாநிலங்களில் பல பேர் மேலே கைது பண்ணி வழக்கு போட்டு ஆம் ஆத்மி கட்சி உட்பட முதலமைச்சரையே கூப்பிட்டு விசாரிக்கிறான், ஒருவேளை அவர் மேலே வழக்கு போட்டாலும் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அராஜகமான ஆட்சி நடக்கிறத பற்றி எப்படி ஒரு கட்சி, ஒரு மாநிலத்தில் பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி வந்து ஒன்றுமே பேசாமல் இருக்க முடியும்? நீங்கள் பிஜேபியோட கூட உறவு வைங்க. இப்போ நாங்கள் திமுகவோட உறவு வைக்கிற போது திமுக செய்கிற தவறுகளை நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் பிஜேபியோட உறவு வச்சாக்க பிஜேபி செய்கிற எல்லாத்துக்கும் ஆதரவு அளிச்சா அது என்ன கட்சி? அது எனக்கு ஒன்றும் புரியல. அது வந்து ஒரு அரசியல் கட்சி என்கிற அந்த நிலையிலேயே அவங்க இல்லை. அது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கா இபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்கான்னு இந்த ஒத்தையார் அட்டையாக போட்டுக்கிட்டு எவ்வளோ காலம் கட்சி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம், இல்லை இல்லை அதாவது திருமாவளவன் அவர் ஒரு பொதுவான இதில் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது தெரிவிக்க வேணாங்கிறது அவங்க சொந்த விருப்பம். இதிலெல்லாம் ஒரு கொள்கை கூட்டணிக்குள்ள ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியாது. நாங்கள் கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் திருமாவளவன் தனி கட்சி, நாங்கள் தனி கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாம் தனித்தனி கட்சி. இப்போ வரக்கூடிய பிரச்சனையில் நாங்கள் ஒரு பேரில் ஒரு நிலை எடுப்போம், விசிக்க ஒரு நிலை கூட எடுப்பாங்க. பட் பொதுவாக எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டில் உடன்பாடு என்ன, பிஜேபி எதிர்க்கல நாங்கள் உடன்படுறோம், அவ்வளோதான். அதை தாண்டி நாங்கள் வந்து எல்லாரும் எல்லா விஷயங்கள்லையும் ஒத்த கட்சியாக இருந்தால் அப்புறம் ஒரு தனி கட்சி அவசியம் இல்லையே. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நிச்சயம் நேற்று கூட அவர் வந்து இந்த முதலமைச்சர் சந்திக்க வர்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணார். குவைத்தில் அவருடைய மனைவியாக இருந்ததுனால வரவே, நான் தான் அவரோட பேசினேன், எல்லாரோடையும் பேசினேன், மணிவிழா இருந்ததுனால வர முடியல, அதனால் ரவிக்குமார் அனுப்பிச்சி வைக்கிறனாரு. நிச்சயமாக வந்து அந்த மாதிரி ஒரு சலுகை, அந்த மாதிரி ஒரு இது இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. அது உண்மைக்கு மாறானது. அது என்னை பொறுத்தவரை இப்பொழுதைக்கு வேறு எந்த கட்சியும் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதுக்கான சூழலும் இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் வர்ற போது என்ன நடக்குதுன்னு அப்போ பார்க்கலாம், இப்போ அதுக்காக சொல்ல முடியாது. இன்றைய சூழ்நிலையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு
வந்தால் நல்லது வரட்டும், எங்களுக்கு ஒரு ஒன்றும் ஆட்சேபமே இல்லை. நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் அரசியலுக்கு வரட்டும், அவங்களுடைய கொள்கை மக்கள்கிட்ட சொல்லட்டும், மக்கள் ஏற்றுக்கொண்டால் அவங்க வந்து ஆட்சிக்கு கூட வரட்டும். அதில் ஒன்றும் யாருக்கும் இவர் வரணும் இவர் வர வேண்டாம் நாங்கள் தான் அரசியல் இருக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. நிச்சயமாக அவர் வந்து திரை உலகத்தில் ஒரு பாப்புலராக இருக்கார், வந்தால் நல்லது தானே வரட்டுமே. சார், தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை வரிபறி கற்பழிப்பு தொடர்ந்து அதிகமாக போயிட்டே இருக்கு, தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? ஏற்கனவே ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைங்க, அதாவது ஒட்டு மொத்தத்தில் சமூக சீரழிவு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. சமூகத்தில் போதை பழக்க வழக்கம் அதிகமாக இருக்குது. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட கொலையும் கொள்ளையும் நடக்கக்கூடிய மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இப்போ நடந்திருக்கிற சில சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன காரியமாக இருக்குது, அதுக்கெல்லாம் கூட கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மோசமான அளவுக்கு மனித அந்த இதே சிந்தனையே மாறி போய் நிற்கிது. இது வந்து ஒரு அரசினுடைய இது மட்டும் பார்க்கக்கூடாது, ஒட்டுமொத்த சமூக சீரழிவினுடைய வெளிப்பாடு இது. இது வந்து அரசுக்கு இப்போ காவல்துறை இருக்குது, போலீஸ் இருக்குது, நடவடிக்கை எடுக்கணுங்கெல்லாம் கரெக்டு தான். ஆனால் சின்ன சின்ன சொந்த அண்ணன் தம்பிக்குள்ளே நடக்கிற சண்டை, சொந்த அப்பா பிள்ளைக்குள்ளே நடக்கிற சண்டைகளுக்கெல்லாம் கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாடல் பண்ணிக்குவாங்க, வெட்டிக்குவாங்கன்னா எந்த அரசு தடுக்க முடியாத? ஸோ அது வந்து நம்ம வந்து சமூகத்தில் எங்களை பொறுத்தவரையில் இதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று, இந்த போதை பழக்க வழக்கம் அதுதான் இதுக்கு பிரதானமான காரணம். ரெண்டாவது, அதிகரிச்சுட்டு வர்ற வேலையில்லை வேலையின்மையும் வறுமையும் கூட இன்றைக்கி பல பேரை பல பக்கம் தள்ளி விடுது. சும்மா சாதாரண ஐயா ஒரு ஒரு சின்ன கூலிப்படையாக போயிடுறோம். அப்போ இளைஞர்களுக்கு வந்து நல்ல நம்பிக்கை இல்லை, இளைஞர்கள் நாளைக்கு படிச்சிருக்கிறவன் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. அப்படியே வேலை கிடைச்சாலும் 10,000-12,000 சம்பளங்கிறீங்க, அதை இஜிரியா என்ன பண்ணுவான்? ஆகவே அந்த இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான வழியில் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது சமூக பொருளாதார சீரழிவினுடைய வெளிப்பாடு என்று தான் பார்க்கணுமே தவிர ஒரு அரசினுடைய தோல்வி அப்படி பார்க்க முடியாது. அதுலேருந்து என்ன தெரியுது, நோக்கப்பூர்வமாக வந்து பிளான் பண்ணி செய்கிறாங்கன்னு தானே தெரியுது. நான் ரெய்டு நடக்கிறத வேண்டான்னு சொல்லலை, தப்பு நடந்தால் ரெய்டு பண்ணட்டும், வழக்கு போடட்டும், சொத்தை பறிமுதல் பண்ணட்டும், எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது. ஜி ஸ்கொயர் நிறுவனம் யாருது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அதனால திட்டம். ஆனால் முதல் நாள் ரெண்டு நாளாக வந்து சொத்துப்பட்டியல் ஒரு மனு கொடுக்கறதும் இவர் பத்திரிகையில் அறிக்கை போடுறதும் அடுத்த நாளே வந்து ரெய்டு நடத்தணும் அப்படின்னா என்ன இருக்குது? இப்போ கிட்டத்தட்ட இடி டிபார்ட்மெண்ட்டு சிபிஐங்கிறது பாஜகவினுடைய ஒரு இளைஞரணி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செய்யக்கூடிய ஒரு, அது ஒன்றும் தனி அமைப்பாக இல்லையே. ஏன் இது அறிக்கை போகிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ரைட் பண்ணல? ஸோ இதெல்லாம் பேசி திட்டமிட்டு அவங்களுக்கு என்னென்னா, அடுத்து 2024 தேர்தலில் இந்த பிஜேபி இல்லாத கட்சிகள் எல்லாமே ஊழல் கட்சி தான் அப்படின்னு ஒரு செய்தியை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உண்மைக்கு மாறானது, அதெல்லாம் எடுபடாது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறத. நாங்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகாரம் ரத்துங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய விடுதலைக்கு காலத்திலேருந்து போராடி எண்ணற்ற தியாகம் பண்ணக்கூடிய கட்சியெல்லாம் ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோக்குது, சில மாநிலங்களில் ஜெயிக்கிறாங்க, சில மாநிலத்தில் தோக்குதாங்க, அது வேறு விஷயம். இது ஏதோ 2 மாநில ஓட்டு அவங்களுக்கு கிடைக்கல, ஆகவே தேசிய கட்சியுடைய அங்கீகாரத்தையாக ரத்து பண்ணி அது ஒரு கட்சியாகவே இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வன்மையான கண்டனத்துக்குரியது. தேர்தல் ஆணையம் இப்படியான விதிமுறைகளை மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதான் சார். நன்றிங்க.